இரண்டு வெள்ளை பூக்கள் செம்பருத்தி பூ அழகுக்காக காலிஃப்ளவர் உணவுக்காக மரகத பச்சை நிறத்தில் குச்சி குச்சியாய் இனிப்பெற்ற ஒருவித பீன்ஸ் அவரை குடும்பத்தைச் சேர்ந்த லெக்யூம்ஸ் இங்கிலீஷில் கௌபி விட்டமின் கே நிறைந்த இந்த கௌபி ஒரு காலத்தில் பசுக்களுக்கு தீவனமாக போடப்பட்டது கௌபி எனும் அவரை விதைகளை உண்ட பசுக்கள் புரோட்டீன் நிறைந்த பாலை சொரியும் சிறிதும் கொழுப்பில்லாத அஸ்பராகஸ் பீன்ஸ் எனும் இந்த கௌபி பீன்ஸ்களின் அருமை பெருமைகளை உணர்ந்து நாமும் உண்ணத் தொடங்கிவிட்டோம் மற்ற அவரைகளை விட சிறிது நீர்ச்சத்து கம்மியாக இருப்பதால் நல்லா மென்று சாப்பிடணும் இது லோ கேலரி ஹை ஃபைபர் ஜீரோ கொலஸ்ட்ரால் டயட் 100 கிராம்ஸ் கௌபி அவரைகளை சாப்பிட்டால் நம் உடல் பெறுவது வெறும் 47 கேலரிஸ் சம சம டேஸ்டி டேஸ்டி பொரியல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ் இன்றைய ஸ்பெஷல் பச்சை தட்டப்பயறுக்காய் பொரியல் இதுதாங்க ஃப்ரெஷ் தட்டப்பயறுக்காய் மதுரை பக்கம் தட்டப்பயறுக்காய்ன்னு சொல்லுவாங்க காமன் நேம் லாங் யார்ட் பீன்ஸ் பச்சை காராமணிக்காய்ன்னு சென்னையில் சொல்லுவாங்க சௌராஷ்டிராவில் சௌளா கைலோ பெண்டுள்ள மாதிரி எவ்வளவு நீளமாக பிஞ்சாக இளசாக இருக்குது இதோட சயின்டிஃபிக் நேம் விக்னா அங்குலேட்டா நிறைய புரோட்டீன் அயன் இருக்குது நிறைய விட்டமின் ஏ இருக்குது வளர்ற குழந்தைகளின் கண்களுக்கு ரொம்ப நல்லது பார்த்தீங்களா நீளமாக எளிதில் வளையக்கூடிய இளம் பிஞ்சு சதிப்பற்றுள்ள காராமணி காய்களை பார்த்து பார்த்து பொறுக்கி வாங்கினா ரெசிபி தானாகவே டேஸ்டாயிரும் சைனீஸ் லாங் பீன் எனப்படும் இந்த காராமணிக்காய் ஒரு பாட் வெஜிடபிள் அதாவது சதைப்பற்றுள்ள பச்சை மேல்தோளுடன் உள்ளே உள்ள விதைகளையும் சேர்த்து சாப்பிடுகிறோம் அவரக்காய் மாதிரி தீஸ் ஆர் டெண்டர் லாங் கிரீனிஷ் எடிபிள் ஓவரிஸ் த பாட் வெஜிடபிள்ஸ் சதைப்பற்றுள்ள பச்சை மேல்தோலில் விட்டமின் ஏ எனும் பீட்டா கரோட்டின் இருக்கு உள்ளே ஃபோலேட் பீட்வல் நிறைந்த காராமணி விதைகள் புரோட்டீனை அக்கு வேற ஆணி வேற பிரித்தா அதில் இருப்பது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் காற்றுல 78% நைட்ரஜன் எலிமெண்டல் கேஸ் இருந்தாலும் நம் சாப்பிடும் உணவின் மூலமாகத்தான் நம் உடலுக்கு நைட்ரஜன் நியூட்ரியன் கிடைக்கிறது ஒரு கட்டு 20 ரூபா முத்தலும் சொத்தலுமா எல்லாம் கலந்துருக்குங்க நான் எப்பவுமே பார்த்து பார்த்து பொறுக்கி வாங்குவேன் முட்டின காய்கள் வெளிர்பச்சை கலரில் ஸ்டிஃபாக வணங்காம்புடி மாதிரி விரைச்சிக்கிட்டு இருக்கும் அமைக்கினா விதைகள் இருப்பதை ஃபீல் பண்ணலாம் இது பொரியலுக்கு நல்லதல்ல காயோட நீளத்தை யார்ட் மெஷர்மெண்ட்டில் அளப்பாங்க ஒரு யார்ட் 91.44 சென்டிமீட்டர் அதனாலேயே இந்த அவரைக்கு யார்ட் லாங் பீன்ஸ்னு பேர் பச்சை பாம்பு மாதிரி மெலிசா எப்படி வளைஞ்சிருக்கு இதனாலேயே இதற்கு ஸ்னேக் பீன்ஸ்னு பேர் சைனா மற்றும் ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த ஒரு காய்க்கு தான் எத்தனை எத்தனை பேர் குழப்பறதுக்கு இதை விட வேறு ஆயுதம் உண்டா காராமணிக்காயை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் ரெசிபி செய்யும் முறையை பார்க்கலாம் தட்டப்பயிறு காயோட உருளைக்கிழங்கோ தேங்காய் துருவலோ வேக வச்ச கொண்டக்கடலையோ வேர்க்கடலையோ மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணால் பொரியல் ஒரு பேலன்ஸ் டயட் ஆயிரும் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ எக்கச்சக்கமாக எகிரிடும் காய்களை நல்லா அலம்பின பிறகு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ஈவனாக கட் பண்ணணும் எயிட்டி 87% வாட்டர் 3 கிராம்ஸ் புரோட்டீன் 8 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைந்த பிஞ்சு காராமணி காய்கள் கட் பண்ணுனா இந்த மாதிரி ஈவனாக இருக்கும் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நம் குடல் உறிஞ்சாதவாறு அதாவது ரீஅப்சார்ப்ஷன் செய்யாதவாறு இன்டெஸ்டைனல் மியூகோசாவை பாதுகாத்து கோலன் கேன்சரை வரவிடாமல் தடுக்கும் நார்ச்சத்து 1% நிறைந்துள்ள காராமணியுடன் 2 வெங்காயமும் 8 பச்சை மிளகாயையும் சேர்க்குறான் கொழுப்பு சத்து சுத்தமாக இல்லாத 0 கேலரி பச்சை மிளகாய் லேசுப்பட்டதில்லைங்க கேரட்டை விட 2x விட்டமின் ஏ இருக்குது நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும் சல்ஃபர் காம்பவுண்ட் நிறைந்த குயின் ஆஃப் வெஜிடபிள் எனப்படும் வெங்காயத்தை 1 நிமிடம் முன்னால் தான் அறியணும் நீளமாக கீறின பச்சை மிளகாய் பின்பு கட் பண்ணின வெங்காயம் பிறகு நம்ம ஸ்டார் இன்கிரீடியண்டான பச்சை காராமணி காய்களை கொட்டி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் தாங்க அலோவ் பண்ணணும்
ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி பம்பரம் மாதிரி சும்மா சுழண்டு சுழண்டு வேலை செய்யணும். வெந்த காரமணி காய்கள் அதே பச்சை கலர் ஆலி கிரீன் கலரில் தான் இருக்கணும். அதுதான் சரியான திட்டம். உடனே ஒரு அகண்ட பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றாமல் குக்கர்லேயே வச்சிருந்தா காய்கள் ஓவர் குக் ஆகிடும், கலர் மாறிடும். பாருங்க, அழகு பச்சை கலரில் அவித்த காராமணி காய்கள். பச்சை ஒரு கலர்ஃபுல் கலர். குளோரோபிளாஸ்ட் எனும் ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட் இருப்பதால் நிறைய விட்டமின் ஏ இருக்குது. கண்ணுக்கு கூரிய பார்வை கொடுக்கும். பச்சை காய்கறிகளை தேடி பிடித்து சாப்பிடணும். இந்த ஸ்டேஜில் வெந்த காராமணி காய்களை ரெண்டாக பிரித்து பாதியை தேங்காய் பூ போட்டும் மீதியை குழந்தைகளுக்கு விருப்பமான பொட்டேட்டோ ஃப்ரை போட்டும் பொரியல் பண்ண போகிறேன். அரைமுடி தேங்காயை தண்ணி விடாமல் பொல பொலன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாளிதம் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10-15 மிளகா வத்தல். அடி கனமான குக்கர் பேனில் 100 ml எனி குக்கிங் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கட் பண்ணின வரமிளகாயை போட்டு தாளிக்கணும். உளுந்து பொன்னிறமானவுடன் 1/2 teaspoon உப்பை தூவி பரட்டணும். இப்போது உப்பு போட்டு வேக வைத்த விட்டமின் சி எனும் அஸ்கார்பிக் ஆசிட், அதாவது இம்யூன் பூஸ்டர், நோய் எதிர்ப்பு திறனை ஊக்குவிக்கும் தட்டப்பயிறு காய்களை போட்டு கிளறணும். நான் பாதி காராமணி காய்களை தான் போட்டிருக்கேன். தொப்பையை இயற்கையிலேயே குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் போடுறதுக்கு முன்னாலேயே இறக்கி 4 o'clock டிஃபன் மாதிரி சாப்பிடலாம். பொரியலின் சுவையை கூட்ட தேங்காய் துருவலை போட்டு கிளறணும். பாதி வெந்ததும் வேகாததுமாக உள்ள தேங்காய் துருவலில் இதயத்திற்கு இதமளிக்கும், பாதுகாப்பை தரும் நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளது. 1% நார்ச்சத்து, அதாவது டயட்டரி ஃபைபர் நிறைந்த எளிமையான போஷாக்கு நிறைந்த அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய ஈவினிங் 4 o'clock டிஃபன் மாலை சிற்றுண்டி ரெடி. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம் தருபவர்கள், டயட் கான்ஷியஸ் உள்ளவர்கள் டயட்டரி ஃபைபர் நிறைந்த உணவையே தேடி பிடித்து சாப்பிடுவாங்க. டயட்டரி ஃபைபர் நார்ச்சத்து என்ன என்னன்னு விலாவரியாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காராமணி உட்பட எல்லா தாவரங்களும் தாவர செல்கள், பிளான்ட் செல்களால் ஆனது. கோழி, முட்டை, மீன், மட்டன் எல்லாம் விலங்கு செல்கள். எங்கும் அசைய முடியாத தாவர செல்களுக்கு இயற்கை இரட்டை பாதுகாப்பு சுவர் கொடுத்துள்ளது. ரெண்டாவது பாதுகாப்பு சுவருக்கு செல்வால், அதை தான் நம்ம நார்ச்சத்து டயட்டரி ஃபைபர்னு சொல்கிறோம். அனிமல் செல்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு சுவர். செல்வால் இல்லை, டயட்டரி ஃபைபர் நார்ச்சத்தும் இல்லை. நார்ச்சத்து இல்லாத சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை சாப்பிடுபவர்களுக்கு மோஷன் டைட்டாக போகும். டயட்டரி ஃபைபர் எனும் நார்ச்சத்து மிக்க பச்சை காய்கறிகளை சாப்பிடுபவர்களுக்கு போவல் மூமெண்ட், அதாவது மோஷன் ஃப்ரீயாக போகும். ஹாய் வியூவர்ஸ், இப்போ டயட்டரி ஃபைபர் நார்ச்சத்து ரகேஜ் பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ நிறைய இருக்குது. மீதி காராமணியை 20 g ஸ்டார்ச்சி கார்போஹைட்ரேட் நிறைந்த பொட்டேட்டோவோடு மிக்ஸ் பண்ணுறோம். உருளை தரையின் கீழ் வளரும் தண்டு, விதையெல்லாம் இருக்காது, அண்டர் கிரவுண்ட் ஸ்டம் டியூபர். தோலை சேவி ஒரே மாதிரி கியூபாய்டல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். 2 pieces எடுத்து வாயில் போட முடியாது. சொலானைன் மற்றும் சாக்கோனைன் எனும் கிளைகோ ஆல்கலைட்ஸ் இருக்குது. இது கசப்புத்தன்மையை கொடுக்கும். அடி கனமான ஃப்ரைங் பேனில் 2 spoons எண்ணெயை விட்டு கட் பண்ணின பொட்டேட்டோ பீஸ்களை போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு மிளகாத்தூள் தூவி லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்கணும். உருளையில் 77% வாட்டர், 2 g ப்ரோட்டீன், 0 fat, கொழுப்பே இல்லைங்க. தண்ணி ஊற்றாமலேயே உருளைக்கிழங்கு வெந்துடும், அதில் இருக்கிற தண்ணியிலேயே வெந்துடும். விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு, தண்ணி ஊற்றாமலேயே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஏற்கனவே சீசனிங் செஞ்ச தட்டப்பயிறு காய்களோட வறுத்த உருளைக்கிழங்கு கறியை போட்டு கிளறணும். அமைலோபிளாஸ்ட் எனும் வெள்ளை லியூகோபிளாஸ்ட் நிறைந்த உருளையில் விட்டமின் சி, B6, B9, பொட்டாசியம் மினரல்ஸ் நிறைய இருக்குது. இதயத்திற்கு இதமானது. RBC, அதாவது இரத்த சிவப்பணு உற்பத்தியை பெருக்கும் B6 பைரிடாக்சின். 100 g உருளைக்கிழங்கில் 77 calories இருக்குது. 2 g டயட்டரி ஃபைபர் ஃபோலேட் நிறைந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் தாங்க பொட்டேட்டோ. அளவோடு சாப்பிட்ணும், அரிசிக்கு பதிலாக சாப்பிட்ணும். த பெஸ்ட் சப்ஸ்டியூட் ஃபுட் ஃபார் ரைஸ். பீன்ஸ் பொரியலை பார்த்தால் உதட்டை பிதுக்கும், குழந்தைகளை கூட ஈர்க்கும் இந்த உருளைக்கிழங்கு காராமணி மிக்ஸ். இது சைட் டிஷ் இல்லை, இனிமே இதுதான் மெயின் டிஷ். பொதுவாக சாதத்தில் நெய் விட்டு பொரியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம், இல்லை ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம்.
இனிமே அது கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது, உணவு பழக்கத்தை மாத்திக்கணும். 100 கிராம்ஸ் அரிசியில் 31 கிராம்ஸ் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் இருக்கு. ஆனால் உருளைக்கிழங்குல 20 கிராம் தான் இருக்கு. அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள அரிசியை அதிகமாக உட்கொண்டால் நம் உடலில் சென்ற பின் அது கொழுப்பாக மாறிவிடும். உடல் பருமன் எனும் ஒபிசிட்டி நோய்க்கு கொண்டு போய்விடும். அரிசியோடு ஒப்பிடும்போது உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து கொஞ்சம் கம்மி தான். டயட்டரி ஃபைபர் அதாவது நார்ச்சத்து நிறைந்த பச்சை காய்கறிகளை நிறையவும் மாவுச்சத்து எனப்படும் கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசியை குறைவாகவும் சாப்பிடணும். சாதத்தை அரிசியை ஓரமாக தள்ளுங்க. காய்கறிகளை அள்ளி சாப்பிடுங்க. எப்பொழுதும் நம் உணவில் கண்டிப்பாக ஒரு பழத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அந்தந்த சீசனில் விளையும் பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பழம் பங்கனப்பள்ளி எனும் மாம்பழம், 1 கிலோ 100 ருபீஸ். மே மந்த், மேங்கோ மந்த், கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இந்தியாஸ் நேஷனல் ஃப்ரூட் என பல பட்ட பெயர்கள். அல்போன்சா மாம்பழம் தித்திப்புக்கு பேர் போனது. கண்ணை பறிக்கும் மஞ்சள் வண்ணம். பழத்தில் உள்ள ஒற்றை ட்ரூப் வகை கொட்டைக்கு இயற்கை தரும் பாதுகாப்பு கவசம்தான் ஜூசி, சக்குலன், ஸ்வீட், அரோமேட்டிக் பல்ப் எனப்படும் சதைப்பற்றுள்ள பழம். அதை கைப்படாமல் வெட்டுவது எப்படி, சாப்பிடுவது எப்படி, ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். டயபெட்டிக் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் இந்த மாதிரி பாதி பழத்தை ட்ரை செய்யலாம், பிரச்சனை இல்லை. தகதகவென கண்ணை கவரும் மஞ்சள் நிறத்தில் பொன்னிறமாக மின்னும் சத்துள்ள மாம்பழ துண்டுகளுக்கு முன் தங்கம், வைரம், வைடூரியம், எம்மாத்திரம், நோ மேட்டர், நத்திங். பாருங்க மரங்களிலிருந்து கிடைக்கும் மஞ்சள் அல்வா துண்டுகளை. ஒவ்வொரு பருக்கை உண்ணும்போதும் பழம் காய்கறிகளை உண்ணும்போதும் விவசாயிகளை நினைக்கணும், நினைத்து கொண்டாடணும். 100 கிராம்ஸ் மாம்பழத் துண்டுகளை சாப்பிட்டால் நம் உடல் பெறுவது வெறும் 60 கேலரிஸ். கைப்படாமல் வெட்டின பழங்களை கைப்படாமலே சாப்பிட்டாச்சு. தித்திக்கும் மாம்பழம் ஹை ஃபைபர், லோ கேலரி, சப் ஆசிட் ஃப்ரூட். சூப்பர் சூப்பர் ஃப்ரூட். ஒற்றை மாம்பழத்துடன் நிறுத்துவோமா? அதன் சுவையும் மனமும் மீண்டும் மீண்டும் உண்ணத் தோன்றும். மார்வலஸ் மார்வலஸ் மேங்கோ. கண்களுக்கு தேவை விட்டமின் ஏ, அது பீட்டா கரோட்டின் வடிவத்தில் மாம்பழத்தில் இருக்கு. மார்னிங் சிக்னஸ் எனும் குமட்டலை போக்கி இரத்த சிவப்பணு உற்பத்தியை பெருக்கி மூளையின் செயல்திறனை காக்னிட்டிவ் ஸ்கில்லை அதிகப்படுத்தும் B6 பைரிடாக்சின் இருக்கு. அயன் சத்துள்ள மாம்பழத்தில் விட்டமின் சி தோலை மினுமினுக்கும், முடி வளர்க்கும். மூன்றுமே இம்யூன் பூஸ்டர், நோய் திறனை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். மாங்காயில் செங்காய் என்று உண்டு. மாங்காயாகவும் இல்லாமல் மாம் பழமாகவும் பழுக்காமல் இடைப்பட்ட காய் செங்காய். மாங்காய் மாம்பழத்தை விட அதிகமான நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கு. செங்காயை உப்பு காரம் தொட்டு சாப்பிட்டா அதன் சுவை ஆஹா ஓஹோ, சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். நினைச்ச நிமிஷத்திலேயே நாக்கில் எச்சில் ஊறும். வெளித்தோல் பச்சையாக இருக்கும், உள்ளே இனிப்பும் புளிப்புமா செமையாக இருக்கும் செங்காய். பச்சை கலர் மேல்தோலில் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், மஞ்சள் நிற சதைப்பகுதியில் லூட்டின் ஜியோசாந்தின் பிக்மெண்ட்ஸ். கண்ணுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? மாங்காய் கிடைக்காத மாதங்களில் மாங்காய் தொக்கு, ஆவக்காய், ஊறுகாய் செஞ்சு வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்லாம். அதேபோல் ஃப்ரெஷ் காராமணிக்காய் கிடைக்காத காலங்களில் அதை வெயிலில் காய வைத்து ட்ரை பீன்ஸ் வடிவத்தில் சேமித்து நாமும் சாப்பிட்டு காராமணி விளையாத குளிர் பிரதேசங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நார்ச்சத்துள்ள காய்கறி பழங்களை சாப்பிட்டு நார்மலான இன்பமான வாழ்க்கையை வாழ்வோம்.